அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து முக்கியமான செய்திகளையும் எழுத்து வடிவமாகவும் வீடியோ மற்றும் ஆடியோ வடிவமாகவும் அளிக்கிறது. அந்த அகமுடையர் சமுதாயம்ன்றது பெரிய சமுதாயம். எங்களுக்கு வேற வேற பட்டம் இருக்கு. துளுவ வேளாளர், முதலியார், உடையார், பிள்ளை, சேர்வை, பல்லவராயர், மணியக்காரர் அப்படின்னு நிறைய பட்டங்கள் இருக்கு எங்களுக்கு. நான் எங்கள் ஆஃபீஸில் முத்துராமலிங்கத்தை ஒரு படம் வச்சிருக்கேன், அதுக்கே நீ கொள்ளுவாங்க. ஏன் அதை செய்யாத இதை செய்யாதுன்னு அகமுடையார்கள் தேவர விரும்ப மாட்டீங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சம் ஒத்துக்குருவாங்க, கொஞ்சம் கொஞ்சம் ஒத்துக்க மாட்டாங்க. சருன்றது மிகப்பெரிய பணக்காரருக்கு நிலச்சுவண்டர் கொடுத்த மாதிரி சருன்றது எங்களில் உள்ள பெரிய ஆட்களுக்கு கொடுத்தப்பட்ட அவங்க வந்து பிள்ளை பட்டம் கொடுத்துட்டாங்க. அரசாங்கம் 1940 அகமுடையர் மற்றும் அகமுடைய துளுவ வேளாளர்னு சர்டிஃபிகேட் கொடுக்குது. 72 அம்பாசங்கர் கமிஷனில் அகமுடைய துளுவ வேளாளர்னு சொல்லுது. இன்னைக்கு வரையும் வந்து பிசி பட்டியலில் முதல் பேர் எங்கள் பேரே வரும், அகமுடையர் அகமுடைய துளுவ வேளாளர்னு. அரசாங்கம் முட்டாளா? துருவ வேளாளர்களுடைய அடையாளம் யார்? பச்சைப்ப முதலியார், மாணிக்கவாசக முதலியார், ஆற்காடு ரெட்டையர்கள், ராமசாமி முதலியார், லட்சுமணசாமி முதலியார், இவங்க எல்லாமே எங்களில் உள்ள ஜாம்பவான்கள், இத்திராஜ முதலியார்லாம். இவங்க எல்லாருமே சர்டிஃபிகேட்ல வந்து அகமுடையார். இவங்க எல்லாம் அகமுடையாருக்குள்ளதான் அடங்குவாங்கன்றீங்க நீங்க? சார், அவங்க அகமுடையார் உள்ளெல்லாம் அகமுடையார். அகமுடையார் ஆனால் அவர் ஏற்றுக்க மாட்டேன்றாரு. அவர் சார், அவர் என்னைய கூட ஏற்றுக்க மாட்டாரு, அதுக்கு உங்களை ஏற்றுக்க மாட்டாரு. நீங்கள் ஏற்றத்தாழ்வுன்னு பார்க்கும்போது நாங்கள் உயர்வாக இருந்தோம்னு காட்டுறீங்களோ? உயர்வுலாம் இல்லை, சமுதாயத்துக்கு தேவையான பிராமீனை தவிர்த்து மற்ற எல்லாருமே இழிவானவங்க தான் அவங்க சொன்னாங்க. பிராமின்ஸ் முக்குளத்துல ஒரு பிரிவு தானே சார் அகமுடையார் சமுதாயம்? இல்ல சார், அதாவது அகமுடையார் அடையாளத்திலே விட்டுருங்க அப்படின்றீங்களா? எப்படி? அப்படிதான் சார், அப்படிதான் சார். அம்பி வெங்கடேசன் எப்படி போராடுறான் அந்த சமுதாயத்துல? அந்த போராடுறது வந்து அப்புனா பப்புன்றாரு. நாங்க அப்படி சொல்லல சார், நாங்க அப்பு அப்புனே சொல்றோம். நாங்க என்ன சொல்றோம்னா, நாங்க அகமுடையர்களுக்கு அதனாலதான் கேக்குறேன். சாதி இல்லாத ஒரு சமத்துவ சமுதாயம் உருவாகி வர்ற நேரத்துல நீங்க வந்து ஒரு அகமுடையார்னு ஒரு தனி சமுதாயத்தை அமைப்பு தோற்று சார். நீ அகமுடையார் தனிய சமுதாயம் இப்ப உருவான மாதிரி பேசுறீங்க. நாங்கதான் சார் பேசு. சமீபத்தில் மாநில பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையத்துக்கு வந்து அம்பி வெங்கடேஷன்றவர், உங்களுக்கு தெரியும், அவர் நிறைய வீடியோக்கள்லாம் பகிரக்கூடியவர் சோசியல் மீடியாவில், நானும் அவரை பேட்டியெல்லாம் எடுத்திருக்கேன். அவர் வந்து அகமுடையார் வேறு, துளுவ வேளாளர் வேறு என ஆதாரங்களுடன் அனுப்பி தனித்தனி சான்றிதழ்கள் வழங்க கோரிக்கை வைத்துள்ளார். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? அதாவது அந்த அகமுடையார் சமுதாயம்ன்றது பெரிய சமுதாயம். 1921 மாநாடு நடத்துகிறாங்க. இதில் வந்து இப்போ எப்படின்னா, எங்களுக்கு வேறு வேறு பட்டம் இருக்குது. துளுவ வேளாளர், முதலியார், உடையார், பிள்ளை, சேர்வை, பல்லவராயர், மணியக்காரர் அப்படின்னு நிறைய பட்டங்கள் இருக்குது எங்களுக்கு. இதில் வந்து இப்போ வந்து எங்களுக்கு தேவர்னு சொன்னால் கல்லரும் தேவர் பட்டத்தில் வருவார், மறவரும் தேவர் பட்டத்தில் வருவார், அகமுடையரும் தேவர் பட்டத்தில் வருவாங்க. அது மாதிரி சேர்வைன்னு சொன்னோம்னா அகமுடையரும் சேர்வை பட்டத்தில் வருவாங்க, முத்திரையரும் சேர்வை பட்டத்தில் வருவாங்க. இது வந்து அந்த காலத்தில் வந்து அது வந்து இது வந்து தொழில் நிமித்தமாக கொடுத்தக்கூடிய பட்டங்களாக இருந்திருந்துருக்கு சார். இதில் வந்து இப்போ எங்களுடைய முன்னோர்கள், அதாவது கரிகால் சோழன் காலத்தில், ராஜராஜ சோழன் காலத்தில் மைக்ரேட் ஆகி சோழ சாம்ராஜ்யம் எங்கெங்கே அகமுடையர்கள் என்பவர்கள் கரிகால் பருவளத்தானுடைய வம்சாவளியினர், முற்கால சோழன், பிற்கால சோழன், ராஜராஜ சோழன். எங்களில் வந்து இவங்க எங்கெங்கே படை நடத்தி போயிருக்காங்களோ அங்கெல்லாம் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும், இப்போ சார் நீங்கள் ஊருக்கு இருக்கு போனீங்கன்னு சொன்னால் உங்கள் ஒய்ஃபு, உங்கள் பிள்ளை குட்டியை, உங்கள் அண்ணன் தம்பியெல்லாம் யாரை நம்பி விட்டுட்டு போவீங்க? இப்போ நான் இருக்கேன், நான் நல்ல ஃப்ரெண்டாக இருப்பேன், இன்னொருத்தர் சார் நல்ல ஃப்ரெண்டாக இருப்பார், எங்களெல்லாம் ஃப்ரெண்டாக பார்ப்பீங்க. ரொம்ப நம்புறது உங்கள் அண்ணன் தம்பியில் நம்புவீங்க, அதை விட அதிகமாக நம்புறது உங்கள் ஒய்ஃபோட அண்ணன் தம்பியில் நம்புவீங்க. இதுதான் இயற்கை. அது மாதிரி வந்து அரண்மனையை, பிள்ளை குட்டிகளை, சொத்து பத்துக்களெல்லாம் விட்டுட்டு போய் பாதுகாக்க சொன்னது வந்து அகமுடையரில் பாதுகாக்க சொல்லியிருக்காங்க சார். அதான் நாங்கள் அகம்ன்றது வந்து வீட்டுக்குள்ளே உள்ளது, அதைத்தையும் சொல்லுவாங்க. அரண்மனையை பாதுகாத்தவங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க, அதாவது கட்டளை இடுவதும் இடப்பட்ட கட்டளையை பின்பற்றுவதும் பின்பற்றாதவர்களை தண்டிப்பது தான் எங்கள் வேலை. இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் நடந்திருக்காங்க சார். இதில் வந்து நாங்கள் இப்போ வந்து இவங்க சாம்ராஜ்யம் எங்கே இருக்குதோ அதுவரையும் நாங்கள் இருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா கலிங்கம், ஒரிசா, அது அப்படி தள்ளி வந்தீங்கன்னா கர்நாடகாவில் இப்போ கூட எங்களுக்கு வந்து பட்டம் வந்து அகம்படி முதலி. இங்கிட்டு வந்தீங்கன்னா துளுவ வேளாளர்னு இருப்பாங்க, கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா முதலியார்னு இருப்பாங்க, திருக்கோவிலூருங்கிட்டு பார்த்தீங்கன்னா உடையார் பட்டம் இருப்பாங்க. இதில் இப்போ எப்படின்னா எங்கள் வந்து எப்படின்னா தேவர் பட்டம் போடுறது ரொம்ப பிரிட்டிஷ்காரையும் பயங்கர தொந்தரவு பண்ணுறேன் வைக்கிறேன் அப்படின்னு போகும்போது இவங்க வந்து பிள்ளைன்றது, அதாவது எப்படி சர், சருன்றது மிகப்பெரிய பணக்காரருக்கு நிலச்சுவண்டர் கொடுத்த மாதிரி சருன்றது எங்களில் உள்ள பெரிய ஆட்களுக்கு கொடுத்தப்பட்ட அவங்க வந்து பிள்ளை பட்டம் கொடுத்துட்டாங்க. சருன்னு போடாமல் இப்போ நாடிமுத்து பிள்ளை, கரந்தை உமாமேஸ்வரன் பிள்ளைன்னு அந்த மாதிரி பிள்ளை பட்டம் போட்டுக்கிறாங்க. அங்கிட்டு போகும்போது தேவர் பட்டம் வந்துருது. இப்படி வேறு வேறு பட்டங்களில் இருக்கும் சார். இதில் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு அப்படின்னா, பிரிட்டிஷ்காரன் பெரியல் அப்படின்னு என்ன, கல்வி உதவி பெறுவோர், கல்வி உதவி பெறாதோர் அப்படின்னு நம்ம ரெண்டு கேட்டகரி பண்ணுறாங்க. இப்போ வந்து எஸ்சி பிசின்னு சொல்கிறோம்ல, அப்படி கிடையாது. அப்போ உதவி பெறுவோர், உதவி பெறாதோர்ன்றது.
இந்த உதவி பெறுவோரில் உள்ள வேளாளர் சமூகம்ன்றது, அதாவது உதவி பெறுவோர் உதவி பெறாதன்றது, இதில் வந்து ஒரு அஞ்சு சமுதாயம் வந்து நல்ல முன்னேறிய சமுதாயம் சொல்லி பிரிட்டிஷ்காரை வெளியேற்றி விடுறேன். யாரன்னா கொங்கு வேளாளர் கவுண்டர்களை வெளியேற்றி விடுறேன், அகமுடையர்களை வெளியேற்றி விடுறாங்க, நாடார்ஸ் வந்து தானாக்கே வேணான்றாங்க, எங்களுக்கு எந்த உதவியும் வேணாம், நாங்கள் எந்த எங்களுக்கு அவங்கள வெளியே போயிடுறாங்க, அரசாங்க உதவியில் எங்களுக்கு வேணாம்னா நாங்கள் முற்படுத்தப்பட்டவர்றான்னு சொல்லி அவங்க அந்த பேரில் தான் நாடார்னு பேர் வாங்குறாங்க. அவங்களுக்கு வேறு வேறு பட்டம் இருந்துருந்துருக்கு. இந்த மாதிரியான இவங்க வந்து வன்னியர்கள் வந்து 20 ஜாதியை ஒன்றா சேர்த்து அவங்க ஒதுக்கீடுலாம் கேட்குறாங்க. இப்படிப்பட்ட சமுதாயத்தில் 1940s பிற்படுத்தப்பட்டோர் அட்டவணைப்பட்ட எஸ்சி அண்டு பிசின்னு வருது. அப்போ அந்த பிசியில் உள்ள வேளாளர்னு போட்டது வந்து ரெண்டு கம்யூனிட்டி தான் இருந்திருக்கு. யாருன்னு கேட்டீங்கன்னா வீரக்குடி வேளாளர்னு ஒருத்தர், துளுவ வேளாளர்னு ஒருத்தர். இதில் மற்ற வேளாளர் இருப்பாங்கள்ல, அந்த கார்காத்த வேளாளர், பாண்டிய குல வேளாளர், அப்புறம் வந்து சோழிய வேளாளர், சைவ வேளாளர்ன்றவங்களாம் எஃப்சி பட்டியலில் இருந்திருக்காங்க. அவங்க இந்த இப்போ வந்து இதுக்காக ஸ்காலர்ஷிப்புக்காக மாற்றுறாங்கல்ல, அந்த காலகட்டத்தில் அவங்களில் துளு வேளாளர்னு பட்ட ஏன்னா இங்கிட்டு இருக்கவங்க பூராமே துளு வேளாளர் தானே இருக்காங்க. வீரக்குடி வேளாளர்லாம் மதுரை பக்கத்தில் இருக்குது. மதுரை பக்கத்தில் இருக்கக்கூடிய வேளாளர்கள் எல்லாம் கார்குடி வேளாளர், கார்காத்த வேளாளர், பாண்டிய வேளாளர், சோழிய வேளாளர்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வீரகுடி வேளாளர்னு வாங்கியிருப்பாங்க. இங்கிட்டு உள்ளவங்களாம் துளு வேளாளர்னு வாங்குறாங்க. ஆனால் இவங்க யாருமே இப்போ அவர் பேர் அண்ணன் பேர் அம்பி வெங்கடேசன், அவர் வந்து ஏதோ ஒரு வேற இதில் இருக்காரு. இல்லை இல்லை, துளு வேளாளர் குறிப்பிட்ட அந்த வேளாளர் சமூகத்துக்காகவே நிறைய குரல் கொடுக்குறவர். அவரோட தன்னை வந்து வேளாளர் கூட வேந்தன் எல்லாம் பட்டமா அவருக்கு அவருடைய பெயர் குறிப்பு. அவர் என்ன சொல்றாங்கன்னா சமுதாயத்தில் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு சோழிய வேளாளர் துளுவ வேளாளர் பட்டம் வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து அகமுடைய துளுவ வேளாளர்ல சம்மந்தம் பண்ண மாட்டாரு. அகமுடைய துளுவ வேளாளர் அங்கே சம்மந்தமே பண்ணியிருக்க மாட்டாங்க. சரி, சர்டிஃபிகேட் வச்சுக்கிறாங்க. இல்லை, அவர் ஒரு ஆதாரம் இருக்குன்ற ஆதாரத்தை தான் அனுப்பியிருக்காரு சார். அரசாங்கம் 1940 அகமுடைய மற்றும் அகமுடைய துளுவ வேளாளர்னு சர்டிஃபிகேட் கொடுக்குது. சரி, 72 அம்பாசங்கர் கமிஷனில் அகமுடைய துளுவ வேளாளர்னு சொல்லுது. இன்னைக்கு வரையும் வந்து பிசி பட்டியலில் முதல் பேர் எங்கள் பேரே வரும், அகமுடைய அகமுடைய துளுவ வேளாளர்னு. அரசாங்கம் முட்டாளா, அவர் வந்து இப்போ ஏற்கனவே அவர் பேர் என்னது தேவேந்திர குல வேளாளர் சண்டை கொடுத்துக்கிட்டே இருந்தாரா. சரி, ஒரு விஷயம் வந்து நீ கள்ள கொண்டு எறியனா கரெக்டாக எறியணும், இன்னொருத்தையும் மண்டையை உடைக்கிற மாதிரி. அதான் எங்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு அவர் அனுப்பிச்சிருக்காரு, ஆணையத்துக்கு அனுப்பிச்சிருக்காரு. அவர் ஏற்கனவே தேவேந்திர வேளாளருக்கு இதுதான் சார் சொன்னார். அவரால் என்ன சார் செய்ய முடிஞ்சிச்சு, எங்களில் அகமுடைய துளுவ வேளாளர்கள் ஓசூரில் ஹெட் குவார்ட்டர்ஸு, அதாவது இப்போ எப்படி இப்போ சேர்வார் பட்டம், இப்போ நான் எங்கே கேட்டாலும் சேர்வார்னு எனக்கு ஈஸியாக வேர்டு வரும். அகமுடையர்கள் எங்களை சேர்வார்னுவாங்க. தஞ்சாவூரில் போனால் கோட்டைப்பற்று அகமுடையர்னுவாங்க. இந்த கோட்டைப்பற்று அகமுடையர் இவங்க எல்லாருமே அந்தந்த ஏரியாவில் உள்ள பட்டத்தில் இருக்காங்க. இவர் வந்து தேவேந்திர வேளாளருக்கு கூட சண்டையில் இருக்கிறாரு. அவரால் என்ன சாதிக்க முடிஞ்சு, சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணிடுச்சுல, அவங்க எல்லாருமே ஒன்றுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து கரெக்டாக கொண்டு செலுத்த வேணாமா? இல்லை, அதற்கான எதிர்வினைகளை நாங்கள் ஆற்றுவோம்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறமும் போராட்டம் பண்ணாங்க எல்லாமே சார், போராட்டம்லாம் பண்ணார் சார். ரிசல்ட் என்ன, 2-2 4 சொல்லணும், 22 சொல்லணும் தப்பு. முதலியார் மாணிக்கவாச முதலியார், ஆற்காடு ரெட்டையர்கள், ராமசாமி முதலியார், லட்சுமணசாமி முதலியார், இவங்க எல்லாமே எங்களில் உள்ள ஜாம்பவான்கள் எத்திராஜ முதலியார்லாம். சரி, இவங்க எல்லாருமே சர்டிஃபிகேட்டில் வந்து அகமுடையார் இருக்கும். இவங்க எல்லாம் அகமுடையாருக்குள்ள தான் அடங்குவாங்கன்றீங்க நீங்கள்? இல்லை சார், அவங்க அகமுடையார் உள்ளெல்லாம் அகமுடையார். அவர் அகமுடையார், ஆனால் அவர் ஏற்றுக்க மாட்டேன்றார். அவர் சார், அவர் என்னைய கூட ஏற்றுக்க மாட்டார், அதுக்கு உங்களை ஏற்றுக்க மாட்டார். நீங்கள் கோவப்பட வேண்டியதா நீங்கள்? சரி, அவர் யார் சார் எங்களை ஏற்றுக்கிற? நீங்கள் நான் ஏற்கனவே சொன்னதே சார், அகமுடையார் யார் என்று அகமுடையார் சொல்லணும். இவ்வளோ நாள் கல்லர் மறவர்கள் இவர் அகமுடையார் கிடையாது, அவர் அகமுடையார்னு சொன்னாங்க. இப்போ இவர் சொல்கிறாரு, சொல்லிட்டு போகிறாரு. அரசாங்கம் வந்து தெளிவான டீட்டெயிலில் தான் இருக்குது. அவர் இது இப்போ எப்படின்னா கான்ட்ரவர்சிஸாக உங்களுக்கு இஷ்யூ கல்லர் மறவர் அவர்களுக்கிட்டையும் இருக்குது உங்களுக்கு? இல்லை சார், எல்லாருமே இப்போ நான் எங்களுக்கு எப்படி நினைக்கணும் சார்? இல்லை சார், நான் அதை தான் ஒரு அடுத்த கேள்வியாக வைக்கணும்னு. முக்குளத்தில் ஒரு பிரிவு தானே சார் அகமுடையார் சமுதாயம்? இல்லை சார், அதாவது அதை வந்து ஏன் அந்த அதை அடையாளப்படுத்திக்க மாட்டேன்றீங்க? இல்லை சார், அகமுடையார்னு மட்டும் தனித்து உங்களை உங்களை தனியாகவே ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களே? இல்லை சார், நார்மலாக இண்டிவிஜுவாலிட்டி எல்லாமே விரும்புவாங்க. நீங்கள் இப்போ நீங்கள் எத்தனை பேர்? நீங்கள் உங்க குடும்பத்தில் 3 அண்ணன் தம்பியா? ஜாயின் ஃபேமிலியா இருக்கீங்களா? ஆமா ஆமா, ஜாயின் ஃபேமிலியா இருக்கீங்க. ஆமா, அப்பா அவங்க எல்லாரும் எங்களோட தான் இருக்காங்க. சித்தப்பா பெரியப்பா இல்ல? அப்புறம் அதே உங்க உங்க அப்பா மட்டும் தனியா? வரிசையா கேட்டோம், நீ எங்க யாரும் இல்லாம இருந்தா நம்ம அதை சொல்லலாம்னு. இல்ல, இது வந்து இயற்கை. சரி, சரவணா சோஸ் வந்து ஒரு கடை இருந்துச்சா சார்? சரி, 80s அவர் பெரியவர் இருக்கும் போது அவருக்கு 3 பசங்களா சார், யோகரத்னம் செல்வரத்னம் அப்படி இருந்தாங்களா சார்? 3 பேருக்கு 3 கடையாக்குனாரா சார்? அப்புறம் 3 அவங்களுக்கு பிள்ளைய வந்துச்சா சார்? ஒரு 10 கடையாச்சா சார்? அது வந்து டெவலப்மெண்ட் தான் ஒன்று. ரெண்டாவது வந்து
தனித்த பேச்சுன்ற பேர். நான் வந்து நாங்கள் தென் மாவட்டத்தில் வந்து முக்குளத்தூர் அரசியலோடு சேர்ந்துருக்கோம். 1941 ஒரு முக்குளத்தூர் மாநாடு போடுறாங்க. நான் போன டைம் அவங்க விளக்கம் சொல்லியிருப்பேன், 21 எங்களை பெரியவங்க எல்லாருமே சேர்ந்து அகமுடையர் மட்டும் தனியாக வன்னியர் சங்கம் எவ்வளோ அவேர்னஸ் இருந்துச்சோ அது மாதிரி எங்களை பெரியவங்க இருந்திருக்காங்க. நாடிமுத்து பிள்ளை, கரந்தை உமாமேஸ்வரன் பிள்ளை இவங்கெல்லாம் பயங்கர அலர்ட்னஸாக இருந்து மாநாடு நடத்தியிருக்காங்க. மணலி கந்தசாமி முதலியாரெல்லாம் வந்து அந்த சமயத்தில் பெரிய லெவலில் அவேர்னஸாக இருந்திருக்காங்க. கம்யூனிஸ்ட்டு இருந்தால் கூட வந்து ஜாதி பார்க்க தேவையில்லை, அகமுடையார் அடையாளத்திலே விட்டுருங்க அப்படின்றீங்களா? எப்படி? அப்படிதான் சார், அப்படிதான். அடையாளம்ன்றது இனிஷியல். இன்னைக்கு அம்பி வெங்கடேஷன் எப்படி போராடுறோம் அந்த சமுதாயத்தில், அந்த மாதிரி நீங்கள் இப்போ எனக்கு வந்து வேணாம், எனக்கு அந்த அடையாளம் வேணாங்க, நீங்கள் எங்கள் அகமுடையாரே விட்டுருங்க. போராடுறது வந்து அப்புனா பப்புன்றாரு. நாங்கள் அப்படி சொல்லலை சார், நாங்கள் அப்பு அப்புனே சொல்கிறோம். நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, நாங்கள் அகமுடையார். எங்களுக்கு வந்து இம்மீடியட்டான சொந்தம்ன்றது வந்து கள்ளர் மறவர், செங்குந்த முதலியார், சைவ முதலியார் இவங்க எல்லாருமே. இப்போ இங்கே எப்படி அங்கே எப்படி எங்களுக்கு முக்குளத்தூர் சொல்கிறோம்ல, அது இம்மீடியட்டான சொந்தன்றீங்க. ஆனால் அவங்களையும் நீங்கள் தூர வச்சு தான் பார்க்குறீங்க. இல்லை, எது எதுக்கு வேணுமோ அதுக்கு மட்டும் நீ வா கிளம்பிட்டு அப்படின்றீங்க. இல்லை சார், இப்போ அப்படி தானே இருக்காங்க. அடையாளம் நீங்கள் முக்குள அடையாளம் தானே அது? இன்னும் சார் இல்லை சார், முக்குளத்தூருக்குள்ளே அங்கே இருந்தோம் சார். அகமுடையர்கள்ன்றது எங்களுக்கு எப்படி அப்படி இருந்தாங்க. இப்போ அதாவது 84 அப்புறம் வந்து ஒரு பெரிய அவேர்னஸ் வந்துருச்சு, தனித்த அரசியல் வேணும்ன்றாங்க. அது வந்து இப்போ போன டைம் பேட்டியில் கூட நான் வந்து பிரமல கலர்களை பற்றி வந்து ஒரு கொஞ்சம் ஹார்ஷான ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டேன். நான் நடைமுறைக்கு அங்கே போய் பார்க்க போகும்போது அப்படி சொல்லவே கூடாது, ஏன்னா நெருக்கி ஒரு 100 அவங்க கூட இருந்திருக்கோம். இப்போ ஒரு தனித்த அரசியல், சென்னை பிரசிடென்ட்ஸில் யார் யார் இருந்தா? சென்னை பிரசிடென்ட்ஸில் சொல்லுங்கள். கர்நாடகா இருந்துச்சு, அதாவது கன்னடம் பேசுகிறவர் இருந்தாங்க, தெலுங்கு பேசுகிறவர் இருந்தாங்க, மலையாளம் பேசுகிறவர் இருந்தாங்க, தமிழ் பேசுகிறவர் இருந்தாங்கல்ல. இன்றைக்கி தமிழ்நாடுன்னு ஒன்று பிரித்து நம்ம தனியாக இருக்கோம். முக்கியத்துவம் எதுக்கு கொடுக்குறீங்க? தமிழுக்கு கொடுக்குறீங்களா, கன்னடம் மலையாளத்துலாம் சேர்த்து கொடுப்பீங்களா? ஏற்கனவே எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துருப்போம். தமிழுக்கு தான், தமிழுக்கு தான் விடுவோம். அதே இப்போ இப்போ எப்படினாலும் எல்லாரும் ஒன்றா தான் இருந்தோம். இப்போ எல்லாத்துக்குமே அவரவருக்கு ஒரு சங்கம் வந்துருச்சு, அவரவரோட டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு. சரி, இப்போ வன்னியர்களுக்கு வன்னியர் இல்லை, அதனால தான் கேட்குறேன். சாதி இல்லாத ஒரு சமத்துவ சமுதாயம் உருவாகி வர்ற நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு அகமுடையார்னு ஒரு தனி சமுதாயத்தை அமைப்பை தோற்று. நீங்கள் என்ன சார், நீ அகமுடையார் தனியாக சமுதாயம் இப்போ உருவான மாதிரி பேசுகிறீங்க. நாங்கள் தான் சார் பேஸு, எல்லா இடத்துக்குமே பேசுனாங்க. இல்லை, அந்த அடையாளத்தை இப்போ அதிகப்படுத்துறீங்கள, ஒரு நம்ம ஒரு சமத்துவமாக எல்லாரும் பல வேணும் அப்படின்ற ஒரு கட்டமைப்போடு போயிட்டு இருக்கும்போது இந்த நேரத்தில் ஒரு அமைப்பு தேவை. இல்லை சார், சமத்துவம்ன்றது எது எந்த எந்த இடத்துல? எல்லாருக்குமான உரிமை, எல்லாருக்குமான பிரதிநிதித்துவம். நாங்களும் சொல்கிறோம், ஒரு இந்த இடத்துல ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குது, உங்களுக்கு வந்து டிவி சேனல் யூடியூப் சேனலுக்குன்னு ஒரு சங்கம் இருக்கா? அந்த சங்கம்ல ஏன் வைக்கிறீங்க? நீங்கள் தனியாக கேட்டுக்கிற வேண்டியதானே. சரி, அது மாதிரி நடிகர்களுக்கு ஒரு சங்கம் வச்சுருங்க. என்கிட்ட என்ன சொன்னீங்க முதல்ல, நடிகர் சங்கத்தில் ஒரு லெட்டர் கொடுக்கல, ஒரு சம ஒரு நடிகை பாரு சூர்யாக்காக ஏன் பாரதி ராஜா குரல் கொடுக்குறாரு? அதெல்லாம் ஒரு சங்கத்தில் இருக்கிறதுனால. ஒரு சங்கம்னு இருந்தாலே அந்த சமுதாயம் சார்ந்த விஷயத்தை சொல்ல முடியாது. பேசிக்கான விஷயம் எப்படின்னு கேட்டிங்கன்னா சார், எந்த ஒரு சமுதாயத்தோட சண்டை போடக்கூடாது. நம்ம உரிமையை கேட்கறதுக்கு நமக்கு ஒன்று வேணும். நார்மலாக இன்னொருத்தர நீக்கல் நீக்கல் நீக்கல்னு சொல்லியிருந்தாங்க இவ்வளோ நாளாக எங்கள். அதாவது பேசிக்காக வெரி இன்டெலெக்சுவல் வெரி கான்ஃபிடென்ஷியல் கம்யூனிட்டி எங்கள் கம்யூனிட்டி. ஒரு விஷயத்தில் ஒரு எங்களை எப்படின்னா பசங்க உட்காந்து தான் படிக்க மாட்டேன்றாங்க. அது மாதிரி ஒரு குட்டி ஒன்று ட்ராபேக் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அவர் இப்போ டாக்டர் ஐயா இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுறாருன்னா முதல் கூட்டணி முதல்ல தனிச்சு நிற்கிறாரு, ரெண்டாவது டைம் அதிமுக கூட கூட்டணி நிற்கிறாரு, மூணாவது டைம் திமுக கூட கூட்டணி நிற்கிறாரு, நாலாவது டைம் தேமுதிக கூட கூட்டணி நிற்கிறாரு, அல்ல வேறு யாரோடய கூட்டணி சேர்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அவை அனைத்துமே அந்த சமுதாயம் என்ன கேட்குதே, அவர் எது செஞ்சாலும் நம்ம சமுதாயத்துக்கு நல்லதுடா சார், அவர் செய்கிற விஷயம் நல்லது, அவர் நாளுக்காக சம்பாதிக்கிறேன் செய்வார், விடுறா நம்ம டாக்டர் நமக்கு நல்லதாண்டா செய்வார்னு சொல்லி அதை அப்படியே ஏற்றுக்கிறது. என்ன ஸ்டேட்மெண்ட் இருந்தாலும் ஆமாம் அப்படி தான் சொல்லுவார், போயிடான்றாங்க. தொடர் திருமாவளவன் அண்ணன் சொல்கிற விஷயத்த அந்த சமுதாயம் வந்து அப்படியே ஏற்றுக்கிறது, ஆமாயான்றார். அவர் திடீர்னு அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா, ஏ திருவள்ளுவர் வந்து கிறிஸ்டின் சொல்கிறாரு, அதான் அந்த சமுதாயம் ஆமாம், ஏ எங்கள் தலைவர் சொல்லிட்டார்ல அது சரிதான்னு சொல்லுது. கேள்வி கேட்காமல் ஒத்துக்கிறாங்க. சமுதாயம்ன்றது வந்து அதன் நலன் சார்ந்த விஷயத்தில் ஒரு தலைமை சொல்கிறத செகண்ட் ஆப்ஷன் இருக்கக்கூடாது. நான் எங்கள் ஆஃபீஸில் முத்துராமலிங்கத்தை ஒரு படம் வச்சுருக்கேன், அதுக்கே நீ கொள்ளுவாங்க, ஏ அதை செய்யாத இதை செய்யாதுன்னு. இதுக்கு முன்னாடி சங்கம் நடத்தினவங்க இருக்காங்க. அகமுடையார்கள் தேவரை விரும்ப மாட்டாங்க, ஒத்துக்க மாட்டாங்க. ஆமாம், கொஞ்சம் கொஞ்சம் ஒத்துக்குருவாங்க, கொஞ்சம் கொஞ்சம் ஒத்துக்க மாட்டாங்க. இதில் இப்போ எப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லை, இமீடியட் சொந்தம் அதுதான் சார், இமீடியட் சொந்தம்னு நீங்கள் ரொம்ப நெருக்கமாக காட்டுறீங்க. ஆனால் உங்களுக்குள்ளே இப்படி ஒரு பிளவு இல்லை சார், அதான் சார் சொல்கிறேன்ல, எங்களுடைய அடையாளம் தனித்த அடையாளம் வேணும்ன்றாங்க. தேவர் ஜெயந்திக்கெல்லாம் போனீங்களா இல்லையா? நான் போனேன், அதை தான் சொல்கிறேன் சார், நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. இப்போ என் பேர் பார்த்துருக்கீங்களா, எங்களை வந்து எங்களுக்கு பட்டம் வந்து அகமுடையார் அல்லது சேர்வை பட்டம், எங்கள் அப்பா பேர் கற்பியா சார், நானும் தேவர் பட்டம் தான் வச்சுருப்பேன். ஆனாலும் கூட எங்கள் இப்போ ராமநாதபுரத்தில் துப்புரா ஒத்துக்கவே மாட்டாங்க, சிவகங்கையில் துப்புரா ஒத்துக்க மாட்டாங்க, இதில் இப்போ வட மாவட்டத்தில் எங்கே ஒத்துக்கிறாங்க?
அவருக்கு இப்ப கள்ளக்குறிச்சினால செலவு இருக்கு சார், சேலத்துல செலவு இருக்கு சார். அகமுடைய மருதுவாண்டி சகோதரர்களே வந்து முத்து வடுகநாத தேவர் அவர்களுடைய இதுலதான் வந்து படைத்தளபதிகளா படையில இருந்தவங்க. ஆமா, நீங்க அந்த வரலாறு எல்லாம் அதையெல்லாம் சொல்லி கொடுங்க. இல்ல சார், அதெல்லாம் சொல்லி அதையெல்லாம் சொல்லி கொடுத்தா தேவரையும் ஏத்துக்கணும் நாம அப்படின்னு அவங்க புரிஞ்சுப்பாங்கல்ல. உங்க சொந்த பந்தங்களுக்கு அதை சொல்லி கொடுங்க. இல்ல அதெல்லாம் சொல்லத்தான் செய்யறேன், நான் சொல்லாமே இருப்பேன். நானு சொல்லத்தான் செய்வேன். ரொம்ப தூரத்துக்கு வந்துட்டாங்க, உள்ளுக்குள்ள போயிட்டு அப்படின்னா நமக்கு தனித்த அடையாளம் வேணும் அப்படின்னு சொல்ல போகும்போது அதனால அங்கே மருதுவாண்டியரை முன்னிலைப்படுத்துறோம் எல்லா இடத்துலையுமே. அவரவருக்கு ஒரு அடையாளம்ல கருப்பு சிவப்புன்னு ஒரு கொடியை வைக்கிறாங்க. இதில் கருப்பு வெள்ளை சிவப்புன்னு எதுக்கு ஒன்று கொடி வைக்கிறாங்க, அது வந்து ஒரு அடையாளம். சரி, அது மாதிரி அதுதான் இருக்குல்லையே, அதே கொடியை நீ வச்சுக்கல. இந்த அடையாளம் உங்களுக்கு தேவைப்படுது. இல்லை, எல்லா கம்யூனிட்டிக்கும் ஐடென்டிஃபிகேஷன் பாலிடிக்ஸ் கொடுத்தர் வேணும்ல சார். சரி, இப்போ எதுக்கு அந்த நான் சொன்னால இது ஒரு பிரிவினை எல்லாம் இல்லை, பிரிவினை கிடையாது. அதாவது பிரிவினைன்னு பேசுறவங்க பிரிவினையாக பேசுவாங்க சார். சமூகத்துக்குள்ள ஒரு பிளவு ஏற்படுத்துறீங்கன்னு பார்க்க முடியாது. அதெல்லாம் கிடையாது. என்ன சமூகத்துக்குள்ள என்ன பிளவு வந்துருச்சு இதில்? வாட் இஸ் த லாஸ்? கல்லர் மரவர் அகமுடையார் மூணு முக்குலத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதில் ஒரு பிரிவு நான் நான் வந்து இப்படி தான் பிரித்தாலும் சூழ்ச்சியில் தான் டே எது வந்தாலும் எம்ப நாடி தான் நீ நிற்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களை எங்க சொன்னேன். இல்ல இல்ல, நீங்க நீங்க ஒரு கட்டமைப்பு உருவாக்குறீங்களா? நீங்க ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு அட்மாஸ்பியரை உருவாக்குறீங்க. அவங்களோட அதிகமா இந்த விஷயத்துக்கு சேரு இதுக்கு சேராதுன்னு நீங்க ஒரு பாடம் எடுக்கிறீங்களா? சார், உங்ககிட்ட இருந்து எல்லாமே பேசணும். உங்க அப்பாவுக்கு ஒரு வீடு இருந்திருக்கும், உங்க தாத்தாக்கு, உங்க சித்தப்பா, உங்க அப்பா வந்தாலும் மூணு வீடு கட்டியிருப்பாரு. உங்க அப்பா உங்களுக்கே மூணு வீடு கட்டிருப்பாரு. நீங்க வந்து மூணு பேர்ல ஆளுக்கு ஒரு வீடு வாங்கிருப்பாரு. கூட்டு குடும்பமா இருக்கிறது ஆதிநாராயணனுக்கு பிடிக்கல. அப்படி கூட்டு குடும்பம்லாம் கிடையாது சார். இது வந்து கூட்டு குடும்பத்திலேயே இருந்தாலும் கூட இப்ப தேவருக்கு ஒரு அவமானம் சொன்னா அவங்க யார் கேள்வி கேட்கறாங்களோ நான் தான் ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்பேன். தேவர் படத்தையே வைக்க விட மாட்டேன்றாங்க. இல்ல சார், இப்ப ஒரு இப்ப எங்க சங்கத்துல இருந்து 800,000 பேர் இருக்காங்க, இதா இருக்கவங்க, மெம்பரா இருக்கவங்க. 800,000 பேர் ஒரே மனநிலையில இருக்க மாட்டாங்க. எங்கள்ல வந்து இப்ப இதுக்கு போன முக்குளத்தோர் சொல்றீங்கல்ல, கல்லர் மரவர் ஆக முடியாதுனாங்க. இதில் போனீங்கன்னு சொன்னால் எங்கள் எல்லாரும் சேர்த்து தேவர்னு பேர் தான் நீங்கள் சொல்கிறது. ஆமாம், தஞ்சாவூர் போனீங்கன்னு சொன்னால் தேவர் தெரிஞ்சுன்னா அது அவமடையர் தெரு, கல்லர் தெரிஞ்சுன்னா அது கல்லர் தெரு. புரியுதா? எங்கே? தஞ்சாவூரில். தஞ்சாவூரில் அங்கே அகமுடையர்களுடைய ஒற்றை அடையாளம் என்பது மருதுபாண்டியரோட அவங்க தேவரை தான் தூக்கி பிடிக்கிறாங்க. சரி, தஞ்சாவூர் மொத்தம் சார், அந்த பெல்ட்டில் மொத்தத்துமே கல்லர்களுடைய அடையாளம் யாருன்னு கேட்டால் அவங்க வந்து ராஜராஜ சோழன் சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் இப்போ நாங்களாம் இப்போ அரசன் என்ன நினச்சிக்கிடுச்சுன்னா, இப்போ நம்ம எப்படி தேவராயன் ஆளுங்க கொண்டாடிருக்காங்கல்ல, அது மாதிரி அவங்க கொண்டாடணும். பரவாயில்ல, தப்புலாம் கிடையாது. சரி, நல்லா கொண்டாடணும். எங்களை விட அவங்க நல்லா கொண்டாடுறாங்க. இவரை ராஜராஜ சோழனை பாரம்பரியம் எல்லாத்துக்குமே முன்னோர். தமிழுக்கு செம்மொழின்னு உலகத்துல செம்மொழி எந்தெந்த மொழிக்கு கிடைச்சிருக்கு? சைனீஸ் கிடைச்சிருக்கு, லத்தீனுக்கு கிடைச்சிருக்கு, சமஸ்கிருதத்துக்கு கிடைச்சிருக்கு, தமிழுக்கு கிடைச்சிருக்குல. இதை வந்து 1920 கேட்டவர் கரந்தை உமாமேஸ்வரன் பிள்ளை தீர்மானம் நிறைவேற்றி மாநாடு நடத்தி தமிழ் சங்கம் உருவாக்கி அதைத்தான் தமிழ்நாட்டில் வேற யாருக்கா தமிழ் வேல் பட்டம் இருக்கா? அவருக்கு மட்டும் தான் தமிழ் வேல் பட்டம் இருக்கும். அவர் வந்து பிள்ளை பட்டம் போட்டால் அகமுடையார். அவருடைய அப்படியே இந்த ஸ்கிரிப்டை எடுத்ததே கலைஞர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து ஐயா இப்படிலாம் நடந்துக்கணும், அதை அப்படியே அவரை வச்சுட்டு அந்த செம்மொழி வாங்கினார், அந்தஸ்து வாங்கினார். அந்த மாதிரி மொழிக்காக சமுதாயத்துக்காக இப்போ சென்னையினுடைய மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் இருக்குல்ல, அதனுடைய சான்சலராக உயிரோடு இருந்தவரை இருந்தவர் லட்சுமணசாமி முதலியார். அது மாதிரி மெட்ராஸ் யூனிவர்சிட்டியினுடைய சான்சலராக இருந்தவர் ராமசாமி ரிட்டையர் சொன்னல, அவங்க லைஃப் அது மாதிரி WHOன்றது உங்களுக்கு இப்போ தானே தெரிஞ்சிருக்கும். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இந்த 10-15 அல்லது 20 எல்லாத்துக்கும் தெரியும். அவங்க செத்து 50 ஆச்சு, அப்போவே அதனுடைய சீஃபாக இருந்தவங்க அவங்க. சரி, அது மாதிரி எல்லாத்துலேயுமே ஒரு படித்த சமூகம். அது மாதிரி நான் பிராமின் ஆக்டிவிட்டீஸ்னு முதல்ல ஒரு விஷயம் உருவாகுது. பிராமணர் அல்லாதோர் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்னெடுத்து கொண்டு வரவர்கள் அகமுடையார்கள். இந்த நான் சொன்ன பெரியவங்கெல்லாம் ஏற்றத்தாழ்வுன்னு பார்க்கும்போது நாங்கள் உயர்வாக இருந்தோம் காட்டுறீங்களோ, உயர்வுலாம் இல்லை, சமுதாயத்துக்கு தேவையான. இப்போ பிராமினை தவிர்த்து மற்ற எல்லாருமே இழிவானவங்க தானே அவங்க சொன்னாங்க. பிராமின்ஸ் எல்லாத்துக்காக சேர்த்தானது. நாங்கள் திமுக என்ற கட்சியினுடைய ஃபவுண்டர் யார்? நடேசன் முதலியார். நடேசன் பார்க்கணும் அவருக்கு வச்சிருக்காங்கல்ல, அவர் அவர் சொத்து பத்தெல்லாம் வித்துதே இதை பண்ணார். எல்லாத்துலேயுமே அவங்கெல்லாம் பெரிய லெவலுக்கு வளர்த்தவங்க. இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, நம்ம பேசுவோம் நிறைய. நன்றி திரு ஆதிநாராயணன் சார். நன்றி சார்.